வணக்கம் நேர்களே, இன்று தக்காளி காயில் பால் கறி செய்ய போகிறேன். அதுக்கு தக்காளி காய் எடுத்துருக்குறேன், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் எடுத்துருக்கு. தக்காளி காயை வெட்டிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ தக்காளி பழம் வெட்டிட்டேன், இப்போ சட்டியில் போடுறேன். தேவையான பச்சை மிளகாய் போடுறேன், கறிக்கு தேவையான வெங்காயம் போடுறேன், கருவேப்பிலை, கறிக்கு தக்கின மஞ்சள் போடு. கறிக்கிழவான உப்பு போட்டு உயரத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பை போடுறேன், மூடி வைப்போம். கொதிச்சென்றிருக்கு. இடையே நான் இப்போ ரெண்டு தடவை கிளறி விட்டேன்னா என்னை கிடப்பு கிடக்க மூடி வைப்போம். இப்போ நல்ல வடிவாக வெந்து திறக்கிற பருவத்துக்கு வந்துட்டு இந்த தருணத்தில் பாலை விடுவோம், முற்பாலை விட்டு திறக்குவோம். இது உடனே நேராக வீட்டு தோட்டத்துலேருந்து குடிங்கின காய் தான், நல்லா அவிஞ்சு நல்ல மாதிரி இருக்குது. இந்த பால் விட்டு ஒரு கொதி வரட்டும். நல்ல பாலும் விட அந்த மணம் வந்து நல்ல வாசமாக இருக்குது. இப்போ தக்காளி பழத்தில் ஏற்கனவே புளி இருக்கும், இருந்தாலும் ஒரு ரெண்டே ரெண்டு ரூபா போட்டு அதை சுவையை ஊட்டும். நான் ரெண்டே ரெண்டு ரூபா போடுவேன், ரெண்டு ரூபா போட்டு தேசிக்காய் புளி முற்பாலோட கொதி வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி இறக்கும். இப்போ தக்காளி பழ கறி தக்காளி காய் பால் கறி இறக்கியாச்சு. அது தாளித்து போடுறதுக்கு தாச்சி வச்சு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். அதுக்கு அரை கரண்டி கடுகு போடுறேன். தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ரெண்டு சக்கரை மிளகாய், கறி தக்கின வெங்காயம், கருவேப்பிலை. இதை தாளித்து பொதியட்டும், நிறம் மாறட்டும், வெங்காயங்கள் பொன்னிறத்தில் வரட்டும், அது மட்டும் வளர்ந்து தாளித்து வயதாக வந்துட்டுது. கோல் கலரில் கறிக்க போதும். இப்போ தக்காளி பால் கறி ரெடி ஆயிடுச்சு.
களி பால்கறி ரெடி ஆகிட்டு நல்ல சுவையும் மணவுமாக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பார்த்து உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி.